ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுகுணாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரவையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்ன ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம்னா, ரவா கச்சாயம் செய்ய போகிறோம். ரவா கச்சாயம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு ரவையை நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக அரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறோம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ மைதா அரை கப் எடுத்து வச்சுருக்குறோம். மைதா போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு கோதுமை மாவு சேர்த்து செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் கோதுமை மாவை கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துனா சரியாக இருக்குங்க. நீங்கள் வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்குன்னா முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கிங்க. அடுத்ததான் மூணு ஏலக்காவை நான் சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் பொடியை சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக சால்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவு நான் சேர்த்திக்கிறேங்க. நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது சால்ட்டை சேர்த்துனோம்னா நல்ல ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சால்ட்டு சேர்த்திக்கிறோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வந்து தேங்காயை வந்து அது லைட்டாக வதக்கி வச்சுருக்குறோம். அந்த தேங்காயை இதில் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி செய்யும் போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேங்காய் போடும் போது அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இந்த ஸ்வீட்டுக்கு. அடுத்ததாக ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த வாழைப்பழத்தை நல்லா மசைச்சி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். வாழைப்பழம் சேர்த்து செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. இப்போ இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம மாவோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காய வச்ச பால் ஒரு அரை டம்ளர் அளவு நான் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் பால் வேணும்னா ஊற்றிக்கிங்க, நெடி ஸ்கிப் பண்ணிடுங்க. பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் ஊற்றியிருக்கிறேன். அடுத்ததாக தண்ணி வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துனா சரியாக இருக்குங்க. இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சிங்க, ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு ரெடியாக வச்சுருக்குறோம். ஒரு சின்ன கரண்டியில் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எண்ணெயில். கச்சாயம் நல்லா எண்ணெயில் வேகும் போது முன்னாடியும் பின்னாடியும் நல்லா திருப்பி திருப்பி விடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது கச்சாயம். நீங்கள் கரண்டியில் போடுறதுக்கு பதிலாக இப்படி கையில் கூட போட்டுக்குங்க.
இந்த ரவை கஷாயம் ரெண்டு மூணு நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவை கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.